என்ன புதுசா கேக்குற அம்மாவாசை அன்னைக்குதான் புழுப்பாட்டி அலங்காரம் செய்யறது. ஆறு உறவுக்கார பையனா? உறவுக்கார பையன் இல்ல, ஆனா உறவுன்னு கொண்டாடிக்கலாம். வாத்தியார எப்பயும் பொழி வச்சுதான் பேசுவார். இந்த போறார இவர் தான் இந்த ஊர் மாரியம்மன் கோயில் பூசாரி பண்டுவரும் கூட. பண்டுவர? அதான் பண்டிதர். நோய் நொடினா மருந்து கொடுப்பாரு. அவர் சொன்னதை கேட்டேன்ல, இந்த ஊர் மாரியம்மனே மாசத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க. ஐயா, நான் இந்த ஊர்ல செய்ய நினைக்கிற வேலையா இருக்காங்க. உங்க ஊர் மாரியம்ம நிதம் குளிக்கணும், நீங்களாம் நிதம் தாகம் தீர தண்ணி குடிக்கணும். நீ என்ன புட்டபுரத்தி சாய் பாபாவா? வரம் கொடுக்குற? இந்த வரம் இல்லைங்க, நடக்கூடிய காரியம் தான். நிறுத்தப்பா, புட்டா அடிக்கிட்டே போறேன். இந்த ஊர் ஜனங்க தாகம் தீர தண்ணி குடிக்க ஏதாவது ஏழுமா? உன் மூளைக்குள்ள நண்டு புறாண்டது. ஐயா, மனிதனால முடியாது, எதுவுமே இல்லைங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ, கலெக்டர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், இந்த ஊருக்கு ஒரே ஒரு தடவை வந்துட்டு போன மந்திரி, இவங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? இவங்களாலே தண்ணி விட முடியுங்க? அவங்களாம் மனுஷங்க தான், ஆனா அவங்களுக்கு மனசு இல்லைங்க. மனுஷன் மலைகளை எல்லாம் தரமட்டமாக்கி இருக்கான், புதர் மட்டி கிடந்த இடத்தையெல்லாம் சாகுபடி நிலம் ஆக்கியிருக்கான். ரெண்டு கைகளை வச்சுட்டு இயற்கையோட போராடி அது தனக்கு சாதகமாயிட்டு இருக்காங்க. ரெண்டு கைகளை பத்தி சொன்னீங்க, அது வாஸ்தவம். ஆனா அது இந்தியனுக்கு கொடுத்தது. எப்படி சொல்றீங்க? இந்தியனோட ரெண்டு கைகள் லஞ்சம் வாங்கும், வரதட்சணை வாங்கும், புறத்தியாங்க கழுத்த நெரிக்கும், மத்தவன் நல்லா இருந்தா வாயில வயிற்று லபத்துக்கும் அடிச்சுக்கும். இல்ல, நீங்க அளவு கடந்த விரக்தியில பேசுறீங்க. நாம மகோன்னதமா வாழ்ந்த காலங்கள் உண்டுங்க. இப்ப மண்ணாங்கட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மண்ணாங்கட்டிகளும் வைரக்கட்டிகளா மாறலாம். அது எப்படி முடியும்? 100 கோடி சனங்களும் ஒரு நிமிஷம் மனசு வச்சா. அப்போ இப்ப மனசு வைக்கலங்க இல்லையா? தனித்தனியா மனசு வைக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சு ஒரே சக்தியா மாத்தக்கூடிய தலைவன் இல்லீங்க. இப்போ எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களே ஐயா, இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நாற்காலி அலங்கரிக்கிற பொருள் பொம்மைக்கு தான். பல்ல வலிக்குத நில்ல கோரிச்சுக்கோ, பாக்கு வெட்டிய காணோம தேடி ஓடி புடிச்சுக்கோ, கருச காட்டு புழுதியில கல்வாளி ரெண்டு மேய, கதுவாளி வில பெறுமோ கதுவாளி வில பெறுமோ, கருத்த புள்ள புருவக்கட்டே கருத்த புள்ள புருவக்கட்டே. பேப்பர்ல வந்திருக்கிற சங்கதி உண்மையான போலீஸ்ல காட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். என்ன காட்டி கொடுக்கதா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. வாத்தியாரையாக்குற சங்கதி முன்னமே தெரியுமா? தெரியும், வந்த அன்னைக்கே சொல்லிட்டான். புறவண்ணா, இந்த ஆள நேர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக வேண்டியது, அங்க ஒப்படைக்க வேண்டியது. அவ 5000 ரூபாய் கொடுப்பாங்க, 300 வீடு இருக்கான், ஆளுக்கு 15 எடுத்துக்கிட்டு பாக்கிய கோயில் போட்ட வேண்டியதானே. கணக்கெல்லாம் சரியா தான் சொல்லுது, ஆனா அது நமக்கு தேவைதானு ரோசனை பண்ணணும். இதுல ரோசிக்கு இருக்கு என்ன இருக்கு? இந்த பய தண்ணி வண்டி அடிக்கேன்னு சொன்ன உடனே சம்சயம் தான். சூழ்ச்சி இருக்குன்னு நான் சொன்னேன், இவ மூலக்குழியை எடுத்துருவாங்க, இவங்க மூலக்குழியை யார் எடுக்கிறது? சும்மா இப்படி கேட்டல வந்து மாட்டிக்கிட்டமே. கவர்மெண்ட் விரோதத்துக்கு ஆளாவதா இல்ல ஊருக்கு தண்ணி கொண்டு வந்த மகாராஷ்டிர காட்டி கொடுக்கிறதா? வெள்ளச்சாமி, அப்படி என்னதான் செஞ்சு தொலைச்சார் தெரியாம தான் கேட்கும். அடுத்தப்பா, ஏன் அடுத்தப்பா?
போட்டுட்டாங்களா, இதுக்கு நான் மட்டும் சைக்கிளை மோட்டர் போட்டு புட்டு 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 வந்துருவாங்களே. அவங்க ஓட்டு கட்ட வர்றாங்களா சொல்லு. வெள்ளச்சாமி நீ வீட்டுக்குள்ளார போயிடு, குட்டி போயிட்ட மயக்க இருந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நீ வெளியிலே வரக்கூடாது. ஏங்க நானு அவரை பார்த்து நாலு கேள்வி கேட்கறேன். வேணா தலைக்கு வந்துடும், நீ அம்பிட்டுக்க போல உள்ள போ. நான் பாத்துக்கிறேன் சொல்றேங்க. என்ன அடைக்கப்பா, பெரிய ஆளுக்கெல்லாம் வராங்களா? வராக வந்துகிட்டே இருக்காங்க. எலெக்ஷன் வருது தெரியும்ல? என்னத்த தெரியுது, டவுன் அவுட்டு எங்கிட்ட கிடக்கும். நான் தான் சொல்லுதம்ல, இந்த தொகுதிக்கு சித்தையா நாயக்கர் நிக்கிறாங்க. அது யாரு சித்தையா நாயக்கர்? நம்ம தீப்பட்டி ஆபீஸ் சித்தையா நாயக்கர்ல நல்லா நிக்கிறவன் நம்ம சாதி நாய்க்குமார் ஓட்டு அம்புட்டோம் அப்படியே வந்து விழுந்துடணும். எழுத்து நிக்கிறது யாருங்க? இச்சாமி ரெட்டியா. எடை இந்த ரெட்டி பயிர்கள் ரொம்ப ஆட்டம் போடுதான் போல, அவனுங்கள நாயக்கமார் விட்டு கொடுக்க கூடாதுங்க. அடையாங்க நீங்க இங்க வந்து ரெட்டி நாயக்க விட்டு பல சாதிங்க இந்த ஊர்ல தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். இங்க நான் பிறந்த சாதி சாதி இல்லாம என்ன வேலை நடக்கும்? நம்ம நாயக்க ஒருத்தன் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனா நாலு நாயக்கமாருக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரலாம், நாலு நாயக்கமாருக்கு புறம்போக்கு நிலத்துல பட்டா எழுதலாம். அவெல்லாம் வசதி படைச்ச நாயக்கமாருக்கு தாங்க, எங்களாட கஞ்சிக்கு செத்துன்ற நாயக்கமாருக்கு என்ன கிடைக்க போகுது? நாயக்கமாருக்கு ஏதோ சாதி சொல்றாரு. அந்த கோபால பேச வேண்டாம்னு சொல்லல. ஏன் நான் பேசக்கூடாது? ஓட்டுக்காக தான் வந்திருக்கேன், நான் பேசுவேன். இந்த ஊருக்கு தண்ணி கொண்டாற என்ன செஞ்சீங்க? ஒவ்வொரு தேரமும் எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் முடியட்டும்ல, மழையை போட்டுட்டு தண்ணி அறிவு மாதிரி கொட்டும் அப்படின்றீங்க. இங்க கண்ணதாம்ல தண்ணி கொட்டு. நீ பேசுவல, நீ பேசுவ. வண்டி இழுக்கிற பயல்களும் மூட சமக்கிற பயல்களும் சங்க சேரணும் சொல்லிட்டு திரியல. கஞ்சிக்கு செத்த பயல்களும் சங்கம் சேர்றாங்களாம். கஞ்சிக்கு செத்த பயலும் தான் சங்கம் சேருவான், கஞ்சிக்கு இருக்கிற வயல் சங்கம் சேர்றான். இவங்க சங்கம் சேர்ந்து என்னத்த கலட்ட போறாங்க? வண்டி பெட்டையில கொடி பிடிப்போம். உடனே நாங்க பயந்துடுவோமா? எடை இதுக்கெல்லாம் மசீராளு வண்டிப்பேட்டை வேலுச்சாமி நாயக்கம் இல்லல. மசீலனா கொடிக்கம்ப திருப்பி அடிப்போம். சும்மா கேட்கிறேன், இந்த பூச்சாண்டிக்கு பாய்ந்த காலம்லாம் மலையேறி போச்சு. தண்ணி அவன் கட்ட கட்ட தண்ணியை குடிச்சு கை காலம் நாம இருக்க ஓட்டு கேட்க வரான். மதுவாதி தவறிச்சுல கொலை விடுக்கும்ல. உன் மப்பெல்லாம் வண்டிப்பேட்டையில கஷ்டப்படுற கோபத்தோடு அணுகாம அந்த பிரச்சனையோட அடிப்படை, அதை பாதிக்கிற சமூக பொருளாதார அம்சங்கள், அதன் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற ஆப்போசிட் போர்ஸ், அந்த பிரச்சனையை பற்றி ஒரு ஒட்டுமொத்தமான கணிப்பு, இதையெல்லாம் மனசுல வாங்கிட்டு தான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதைத்தான் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டாலஜி பிசியாலஜி கிராமத்துக்காரனுக்கு புரியாத வார்த்தையெல்லாம் ஏதோ கத்து வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க. ரொம்ப படிச்சவர்கள்லாம் பண்ற பம்மாத்து வேலையை நீயும் செய்யற, செய்ய. நீ இந்த ஊர்ல இருக்கிறது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை. என் வீட்டிலேயே தங்கிக்கும். ஆனா மத்தியான நேரத்துல இந்த பசங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்ச படிப்பு சொல்லு. சரிங்க, அவங்க ஊருக்கு தண்ணி வரலங்கிற கோபத்துல ஓட்டு போடல அவங்க சொல்றாங்களே. தண்ணி வர்றதுக்கும் ஓட்டு போடுறதுக்கும் என்னையா சம்பந்தம்?
என்ன சம்பந்தங்கிற களவாணி பசங்க. அந்த பொட்டல் காட்டில் அவங்களை யாரு குடியிருக்க சொன்னது? சாதி கட்ட பயலுங்க. மதுரை மெட்ராஸ்னு போயிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதானே? சரிங்க, ஊருக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு செய்யக்கூடாதுங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் கங்கையில இருந்து காவாய் கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கானுங்களே, அதுக்குள்ளார இவனுங்களுக்கு அவசரம். இருக்கட்டும் இருக்கட்டும், காவாணி பசங்க இப்ப கிடைக்கிற தண்ணி கூட இவங்களுக்கு கிடைக்காம அடிச்சுடுறாங்க.